இங்கே இருந்து கொள்ளையடித்துக் கொண்டு சென்றார்கள். இங்கே இருந்து ஆட்சி புரிந்து அவர்களின் மதத்தை நம் மீது திணித்தார்கள். நம்ம நாடு வந்து அரசியல் ரீதியா ஒரே நாடா இருந்தது இல்ல, ராஷ்டிரம் ஒன்னா இருந்தது, தேசம் இந்தியா இது வந்து ஒன்னா தான் இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள பல ராஜாக்கள். இப்ப இது வந்து இந்தியா இல்ல, இது ஒன்றியம், இது வந்து ஒன்றியம் அப்படி சொல்றாங்க. இந்தியா இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு தேசம், இது ஹிந்துஸ்தானம். கருட புராணம் என்ன சொல்லுது? இமாலயம் சாமரபிய யாவதெந்த சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரதிச்சது. கருட புராணத்துல வரது சுதந்திரத்தை நாம் வென்றெடுத்தோம், அதுதான் சரி. சும்மா இந்த நாட்டை ஒன்றியங்கிறானு இது எந்த வகையில நியாயம்? மறுபடியும் இத ஒரு பிரிவினைவாதம். நாங்க திராவிட நாடு தனி, நாங்க இந்தியா கிடையாது. ஏதோ இந்தியாங்கிறது ஏதோ வேற ஒரு நாடு மாதிரியும், இவன் தமிழ்நாடு ஏதோ தனி நாடு மாதிரியும், இவன் ஏதோ ஒரு தேசத்து அதிபர் மாதிரியும். சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த மாவட்டத்தில் யார் இருக்காங்க, அந்த படங்கள்லாம் வச்சிருக்கான். கூடவே அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு, கருணாநிதி ஆன பிறகு, கூடவே மொழிப்போட்டி ஆகி அவன் கூட தனிநாடு கேட்டவன். இது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி. இதற்கு அவர்கள் தமிழை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள், இதற்கு அவர்கள் அரசியலை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள், இதற்கு அவர்கள் ஜாதியை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். எல்லாருக்கும் ஒரு ஜாதி அடையாளம். அப்ப யார் தான்டா தேசிய தலைவர், யார் தான் வந்தே மாதிரம், யார் தான் பாரத் மாதா கி ஜெய், யாருன்னா தேசிய தலைவர் யாருன்னா தேசிய தலைவர் திருமாவளவன், தமிழர் தலைவர் அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், இவங்க தான் தலைவர். சுதந்திர இந்திய 75 ஆண்டு கொண்டாட்டம் நாடு முழுக்க ரொம்ப ஜோரா நடக்குது. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. 75 வருஷம் ஒரு கம்பீரமான இந்தியா. இன்றைக்கு நம்மோடு சுதந்திரம் வாங்கிய பல நாடுகள் சிதறி போய்விட்டது. அரசியலில் மட்டுமல்ல, சர்வாதிகாரமாக மாறிவிட்டது. பாகிஸ்தான் நம்ம கூட சுதந்திரம், இலங்கை, பர்மா, பாகிஸ்தான்ல பல முறை ராணுவ ஆட்சி வந்து போயிருச்சு, திவாலாக போகுதுங்கிறாங்க. பர்மா ராணுவ ஆட்சி. நமக்கு பின்னாடி சுதந்திரம் பெற்ற நாடுகள், நமக்கு முன்னாடி சுதந்திரம் பெற்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் விஸ்வ குருவாக நம்முடைய பாரத தாய் இன்றைக்கு இந்த சுதந்திர இந்தியா 75 ஆண்டை நாம் மிகவும் கம்பீரமாக பெருமிதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே இந்த சுதந்திர இந்தியன் என்பதிலே, சுதந்திர இந்தியா என்பதிலே நாம் மிகவும் பெருமையாக நிற்கின்றோம். இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 1000 ஆண்டு கால அடிமைத்தனம் நம்முடைய நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு, நமது நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு எத்தனையோ படையெடுப்புகள், இங்கே இருந்து கொள்ளையடித்துக் கொண்டு சென்றார்கள். இங்கே இருந்து ஆட்சி புரிந்து அவர்களின் மதத்தை நம் மீது திணித்தார்கள். நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை அழித்தார்கள். ஒரு 200 வருடங்களாக ஆங்கிலேயர்களின் ஆட்சி, ஐரோப்பியர்களின் ஆட்சி. வெறும் ஆங்கிலேயன் மட்டும் அல்ல, நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினது அப்படி சொன்னா நம்ம இங்கிலாந்து ஆங்கிலேயர்கள் அவங்க வந்தாங்க அடிமைப்படுத்தினாங்க. பிரெஞ்சுக்காரங்க வந்தாங்க, பிரெஞ்சு இந்தியா, பாண்டிச்சேரி பிரெஞ்சு இந்தியாவா இருந்தது. போர்ச்சுகல்ஸ் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் எல்லாம் சின்ன சின்ன தீவு தான். நான் ஒரு முறை லண்டன் போயிருந்தேன். லண்டன் வந்து ஒரு சின்ன தீவு தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரான்ஸா இருக்கலாம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் போலந்து, ஃபின்லாந்து, என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த லேண்டு, இது எல்லாமே பார்த்தா சின்ன சின்ன நாடு. அவெல்லாம் எப்படி அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினா? அன்னைக்கு நம்ம நாட்டு ஜனத்தொகை பாரதியார் கணக்குப்படி 30 கோடி முகமுடையாள் இல்லைங்களா, 30 கோடி. ஆனா ஒட்டுமொத்தமா ஆங்கிலேயன் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 2 லட்சம் பேர் இருந்திருக்கலாம். இந்த 2 லட்சம் பேர் சேர்ந்து 30 கோடி ஆட்டை கூட மேய்க்க முடியாது. ஆனா நம்ம மக்களை அவன் அடிமைப்படுத்தி காலனி ஆதிக்கம் செய்து அவன் ஆட்சி பண்ணியிருக்கான்னா, அதுக்கு என்ன காரணம்னா, நாம் நம்முடைய விழுமியங்களை, நாம் யார் அப்படிங்கிறத நமக்கு தெரியாம
நாம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதுதான் நம்ம அடிமையா இருந்திருக்கோம். இந்த அடிமைத்தனத்திலே இருந்து எப்படி விழித்துக் கொள்வது, இந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு கட்டுவது எப்படி? நம்முடைய சுதந்திர போராட்டம் அப்படித்தான் தொடங்கியது. முகலாயருடைய ஆதிக்கம், இஸ்லாமியர்களின் ஆட்சி, அப்போ ஒரு விஜயநகர சாம்ராஜ்யம் உருவானது. சத்ரபதி சிவாஜி உருவானார், ராணா பிரதாப சிம்மன் உருவானார், இப்படி பல பேர் உருவானாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் ரொம்ப புத்திசாலிகள், அவங்க வியாபாரம் மூலமாக நம்மை அடிமைப்படுத்தினார்கள், இங்க இருக்கின்ற வளங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள், நம்முடைய விவசாயத்தை அழித்தார்கள், நம்முடைய குடும்ப அமைப்பு முறையை சிதைத்தார்கள், நம்முடைய வைத்தியத்தை அழித்தார்கள், நம்முடைய வானசாஸ்திரத்தை அழித்தார்கள், நம்மை அடிமைப்படுத்தினார்கள். இவங்க கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும். நம்ம நாடு வந்து அரசியல் ரீதியா ஒரே நாடா இருந்ததில்லை, ராஷ்டிரம் ஒன்னா இருந்தது, தேசம் இந்தியா இது வந்து ஒன்னா தான் இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள பல ராஜாக்கள், பல்வேறு அரசியல்கள், 53 தேசம் இருந்ததா சொல்றாங்க. ஒரு சுயம்பரம் நடந்ததுன்னா எல்லா தேசத்து இளவரசருக்கும் மகாபாரதத்திலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, சுயம்பரம் நடக்கிறது. நம்ம நாட்டுக்கு பல வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டு வரலாற்றை எழுதுகிற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியா, யுவான் சுவாங் வந்தார், அவர் இங்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் எல்லாம் பண்ணிட்டு அவரும் இண்டிகா அப்படி குறிப்பிடுகிறார், சீன யாத்திரிகர் யுவான் சுவாங். அதே மாதிரி வெனிஸ் நாட்டு யாத்திரிகர்கள், அதே மாதிரி முகலாயர்கள், முகலாயர்கள் இதை இந்துஸ்தான் குறிப்பிடுறாங்க. எதுக்காக இவ்வளவு விவரமா நான் சொல்றேன்னா, இப்ப இது வந்து இந்தியா இல்லை, இது ஒன்றியம்ங்கிறான், இது வந்து ஒன்றியம் அப்படி சொல்றாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு 30 நாள் வந்தே மாதர யாத்திரை செய்தோம். ஒன்றியம் அல்ல இந்தியா, திராவிடம் அல்ல தேசியம், நம்முடைய தமிழகம் தேசிய பூமி அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைத்து தான் அந்த யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவில் பல ராஜாக்கள் இருந்திருக்காங்க, பல ராஜ்யங்கள் இருந்திருக்கு, ஆனா தர்மம் ஒன்றாக இருந்திருக்கிறது. இந்த நாடு, இந்த ராஷ்டிரம் ஒன்றாக இருந்திருக்கிறது. ஆன்மீகம் இந்த நாட்டை பிணைத்து வைத்திருக்கிறது, கலாச்சாரம் இந்த நாட்டை பிணைத்து வைத்திருக்கிறது. மிகப்பெரிய தேசியவாதியும்பா, காங்கிரஸ்ல எல்லாம் பெரிய தேசியவாதிகள் தான், ஆனா பேச்சு ஆரம்பிக்கும் போதே இந்திய துணைக்கண்டத்திலேன்னு ஆரம்பிப்பான். இந்தியா ஒரு துணைக்கண்டம் அல்ல, இந்தியா இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு தேசம், இது ஹிந்துஸ்தானம். கருட புராணம் என்ன சொல்லுது, ஹிமாலயம் சாமரபிய யாவது இந்த சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரதிச்சதே, கருட புராணத்துல வருது ஹிந்துஸ்தானம். இதை நிறைய பேர் சொல்றான், பிரிட்டிஷ்காரன் வந்துதான் இந்தியா வந்தது, அதே ஒரு தவறான விஷயம். நம்முடைய நாடு தாயாக பார்க்கப்பட்டது. சுதந்திர போராட்ட காலத்தில் இப்பவும் 3 முழக்கங்கள் தான் ரொம்ப முக்கியமான முழக்கம். ஒன்று வந்தே மாதரம், வந்தே மாதரம் பிள்ளைனே பேர், வாவுசிக்கு என்ன பேரு, வந்தே மாதரம் பிள்ளை. ஜெய்ஹிந்த் செண்பகராமன், ஜெய்ஹிந்த், அது ஒரு முழக்கம், ரொம்ப புகழ்பெற்ற முழக்கம். ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி வேற, ஒவ்வொருவரும் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியில் பிறந்தவங்க, ஆனா ஜெய்ஹிந்த் முழக்கம், வந்தே மாதர முழக்கம், பாரத் மாதா கி ஜெய், இந்த 3 முழக்கங்கள் தான் நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய ஆணிவேர். இந்த 3 முழக்கங்கள் தான், இங்க நம்ம தமிழ் பேசுவோம், வங்காளத்தில் வங்காளம் பேசுவாங்க, மராட்டியத்தில் மராட்டி பேசுவாங்க, குஜராத்தில் குஜராத்தி பேசுவாங்க, ஆனா வந்தே மாதரம் அப்படி சொன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். இந்த வந்தே மாதரம் எங்கே துவங்கியது, குழந்தைங்க வந்திருக்கீங்க உங்களுக்காக சொல்றேன், வங்காளத்தில் ஒரு மிகப்பெரிய அவரை ரிஷி பக்கிம் சந்திரர் பாங்க, அவர் ஒரு நாவல் எழுதினார் ஆனந்த மடம், அந்த நாவல், அந்த நாவல்ல ஒரு பாடல், சன்னியாசிகள் பாடக்கூடிய பாடல், அதுக்கு பேர் வந்தே மாதரம். அது வங்காள மொழியில எழுதப்பட்டது. அந்த வந்தே மாதரம் பாடல் அந்த நாடகத்தில் இடம்பெற்றது. 1857 நாம முதல் சுதந்திர போராட்டம்ங்கிறோம், குழந்தைங்க திருப்பி சொல்லுங்க, 1800
57 தாந்தியா தோப்பே ஜான்சி ராணி எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஆட்சி இருந்தது அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து நாடு முழுக்க ஒரே நேரத்தில் புரட்சி பண்ணணும் அதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணாங்க 1857 அப்ப துறவிகள் மூலமாக இந்த வந்தே மாதர இயக்கம் அங்கங்க போயிட்டு இருந்தது நம்முடைய நாடு இந்த நாட்டை ஆங்கிலேயன் கம்பெனிக்காரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கான் பாருங்க அவங்க கூட என்ன பேர் வச்சிருந்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பேர் வச்சிருந்தான் இவன் இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரன் தான் உருவாக்குனாங்கிறான் ஆனா அவன என்ன பேர் வச்சிருந்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது இந்தியாங்கிறது உலகத்துல ஒரு முடிவு செய்யப்பட்ட விஷயம் பல பேர் இருந்திருக்கு நம்ம நாட்டுக்கு ஜம்புத்வீபம் நம்ம நாட்டுக்கு ஒரு பேர் ஆரியவர்தம் நம்ம நாட்டுக்கு ஒரு பேர் பாரதம் நம்ம நாட்டுக்கு ஒரு பேர் அரசியல் சாசனம் என்ன சொல்லுது இந்தியா தட் இஸ் பாரத் நல்லவேளை தட் வாஸ் பாரத்னு சொல்லாம இருந்தான் தட் இஸ் பாரத் பாரத பூமி பழம்பெரும் பூமி பாரதியார் பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் அது எந்த கவிதையில் எழுதுறாருன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா தன்னுடைய சைன்யத்திற்கு தன்னுடைய படைகள் மத்தியில் பேசும்போது இந்த பாடலை சொல்றாரு மராட்டிய பூமி பழம்பெரும் பூமின்னு சொல்லல பாரத பூமி பழம்பெரும் பூமி கேரளத்தில் பிறந்த நம்முடைய ஆதிசங்கரர் பகவத்பாதால் துர்லபம் பாரதே ஜென்மா அவர் துர்லபம் கேரளே ஜென்மான்னு சொன்னார் என்ன சொன்னாரு துர்லபம் பாரதே ஜென்மா இந்த நாடு ஒரு நாடு ஒரு தேசியம் ஒரு ராஷ்டிரம் இந்த நாடு இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இது ஒரு நாடல்ல அவன் ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தான் குமாஸ்தா கல்வி முறை இது ஒரு துணைக்கண்டம் ஐரோப்பா மாதிரி ஆப்பிரிக்கா மாதிரி இது ஒரு கண்டம் பல நாடுகள் பல கலாச்சாரங்கள் எல்லாம் சேர்ந்து இது உருவாயிருக்கு ஒரு துணைக்கண்டம் அப்படின்ட்டான் நம்மளும் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இந்திய துணைக்கண்டத்திலே நாங்கள் யூனியன் நாங்கள் ஒன்றியம் இப்படியெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இது ரொம்ப ஆபத்து மகாகவி பாரதியாருக்கு ஞான குரு சகோதரி நிவேதித்தை விவேகானந்தருடைய சிஷ்யே அவங்க நிவேதித்தை பாரதியார் சந்திக்கின்றார் நிவேதித்தை பாரதியாரை பார்த்த உடனேயே அவருக்கு ரெண்டு செய்திகளை சொல்றார் நீ ரெண்டு விஷயத்தை பத்தி மக்கள்கிட்ட போய் சொல்லணும் ஒன்னு நீ வந்திருக்க உன் வீட்டில் கூட்டிட்டு வரல இந்திய ஜனத்தொகையில பாதி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள வந்து விட்டுட்டு விடுதலை அவங்கள விட்டுட்டு முன்னேற்றம் அவங்கள விட்டுட்டு சனாதனம் அவங்கள விட்டுட்டு தர்மம் இதெல்லாம் பேசக்கூடாது பெண் விடுதலை நீ பாட வேண்டும் நிவேதிதை கொடுத்தது பாரதியாருக்கு வேலை அடுத்து வந்தே மாத்திரம் இத நீங்க தமிழ்படுத்தி இத நீங்க நாடு முழுக்க பிரபலப்படுத்தணும் சுதந்திர போராட்டத்தில் பிரபலப்படுத்தணும் வந்தே மாதரத்தில் என்ன சொல்லுது நம்ம நாட்டை தொம்ஹி துர்கா தசப்பிரகரண தாரிணி கமலாம் கமலதல விகாரிணி வாணி வித்யாதாரிணி இந்த தேசத்தை தெய்வமாக பார்ப்பது வந்தே மாதரம் அதைத்தான் பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்தார் நளிர்மணி நீரும் நயம்படு கனிகளும்னு அற்புதமாக மொழிபெயர்த்திருப்பார் வந்தே மாதரம் இந்த பாரதியார் இப்படி வந்தே மாதரம் பாரதத்தாய் இதுக்கெல்லாம் ஒரு உருவம் கிடைக்கணும் ஒரு உருவம் கொடுக்கணும் மக்களுக்கு பார்த்தா கோபம் வரணும் பிரிட்டிஷ்கார மேல அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில விலங்கெல்லாம் போட்டு தலைவிரி கோலமா எல்லாம் வரைஞ்சு போடுவாங்க பாரதியாருக்கும் வாவேசு ஐயருக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் பாரத தாயை இப்படி வரைகிறது பிடிக்கல என்னுடைய நாடு அன்னையின் கால்களில் விலங்கு அன்னையின் கைகளில் விலங்கு தலைவிரி கோலம் இப்படி என் தாய் இருக்க மாட்டாள் பூரண அலங்காரமாக சிம்ம வாகினியாக இல்லைங்களா அப்படி இருக்கணும் அப்படி வரைங்க பாரத மாதாவுக்கு அப்படி ஒரு வடிவம் கொடுத்தாங்க பாரதியார் வாவேசு ஐயர் இந்த சுதந்திர போராட்டத்தில் இந்த வந்தே மாதரம் தாயை வணங்குவோம் அந்த வந்தே மாதர முழக்கம் நாடு முழுக்க எழுச்சி ஊட்டியது வந்தே மாதரம் சொன்னா பிரிட்டிஷ்காரன் பயந்துக்குவான் வந்தே மாதரம் சொன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான் வந்தே மாதரம் சொன்னா வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுருவான் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை திலகர் அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் இங்க வந்தே மாதரம் பிள்ளை ஐயா வாவூசிக்கு வாய்ப்பூட்டு சட்டம் தீரர் சுப்பிரமணிய சிவா
அவங்கெல்லாம் இந்த நாட்டை எப்படி நேசிச்சாங்க, இந்த பாரதத்தை எப்படி நேசிச்சாங்கன்னா, வ.உ. சிதம்பரனாரை மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். பாரத மாதா சங்கம்னு அங்கங்க ஆரம்பிச்சாங்க. ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பாரத மாதா சங்கம் ஆரம்பிச்சார். இவங்கெல்லாம் அந்த பாரத மாதா சங்கத்தில், அபிநவ பாரதத்தில் நிறைய இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள், நமக்கு காங்கிரஸ் மட்டும்தான் தெரியும், பல இயக்கங்கள் இருந்தது, காங்கிரஸ்குள்ளே பல இயக்கங்கள் இருந்தது. இந்த பாரத மாதா இயக்கம், பாரத தாய், வாவுசி சொல்றார், அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க, அவரை செக்கிழுக்க வைக்கிறாங்க, கல்லுடைக்க வைக்கிறாங்க. அவர் இந்த செக்கு இழுக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டு, மாடு இழுக்க வேண்டிய செக்கை அவர் இழுக்கிறார், சுத்தி வருவார். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இல்லையா? நான் சொன்னார், அது செக்குன்னு நினைக்கல, பாரத தாயை வலம் வருவதாக நினைத்து நான் அப்படியே சுத்தி வந்தேன். சும்மா கிடைக்கல சுதந்திரம், சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது. எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர், தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சுக்கா மிளகா கடையில் போய் வாங்கி கொடுத்தேன், வாங்கி கொடுத்தான்னு சொல்றதே தப்பு. சுதந்திரத்தை நாம் வென்றெடுத்தோம், அதுதான் சரி. எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க, சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? காந்தி வாங்கி கொடுத்தார். எந்த கடையிலப்பா வித்துது? காந்தியும் போராடினார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி, அகிம்சை வழி, காந்தியினுடைய வழி மறியல் பண்றது, காந்தியினுடைய வழி உப்பு காய்ச்சறது, நூல் நூக்குறது, இதெல்லாம் இது காந்திய வழி. சுதந்திரம் தான் அவங்களும், அவங்களும் வந்தே மாதிரம் தான், அவங்களும் பாரத அன்னை வெல்க தான், அவங்களும் ஜெயிகின் தான். திலகர் வழி, அது என்னட்டா? தீவிரவாத வழின்ட்டான். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவங்க அத்தனை பேருமே திலகர் வழிதான். தென்னாட்டு திலகர் பேரு யாருக்கு? எங்க ஐயா வ.உ.சி.க்கு, நம்ம தீரர் சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒரு ஆசை வாழ்க்கையில, அந்த காலத்திலேயே அவர் எங்க பிறந்தார், அவர் வத்தலகுண்டுல பிறந்தாரு, திருவனந்தபுரத்துல வளர்ந்தாரு, எங்கெங்கயோ எல்லாம் போனாரு. ஒரு பெரிய, அவர் வந்து விவேகானந்தர், அந்த கொள்கைகளால ஈர்க்கப்பட்டாரு. மிகப்பெரிய தொழிற்சங்கவாதியா இருந்தாரு, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். சிவம் பேசினால் சவம் எழும்பான், அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பேச்சு, எழுத்து, தியாகம். ஒரு ஒரு தேச சன்னியாசியாக அவர் வாழ்ந்தார், சுப்பிரமணிய சிவா. அவருக்கு ஒரு ஆசை, அவர் கடைசியா பாப்பாரப்பட்டியில் இருக்கும்போது பாரத மாதாவுக்கு கோயில் கட்டணும். நாங்க இப்ப சமீபத்தில் யாத்திரை போகும்போது அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். பாரத மாதா கோயில், பாரத மாதா கோயிலுக்கு யாரை கூப்பிட்டு வந்து அடிக்கல் நட்டுறோம்? அந்த காலத்தில் வங்காளம் எங்க இருக்கு? சித்தரஞ்சன் தாஸ், மிகப்பெரிய, அவர் பேரே தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ், அவரை கூப்பிட்டு வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார். அந்த தர்மபுரியில நாங்க பார்த்தோம், அங்க தீர்த்தகிரி முதலியார்னு ஒருத்தருங்க. அவர் எப்பேற்பட்ட ஆள்னா, அந்த காலத்திலேயே அவரு, வாஞ்சிநாதன், இவங்க எல்லாம் பாரத மாதா சங்கம் ஒரு 8000 பேர் தயாரா இருந்திருக்கான். ஆஸ்துரையை யார் கொலை செய்வது, யார் அந்த வீர காரியத்தை செய்யறது? எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரி, இவங்கெல்லாம் சேர்ந்து. அப்ப அவங்க பாரத மாதா முன்னாடி கீதை புத்தகத்தை வச்சு அவங்க வந்து ஒரு சத்திய பிரமாணம் பண்ணி, அப்படியெல்லாம் வச்சுதான் அந்த புரட்சி இயக்கத்தில் அவங்க எல்லாம் சேர்த்திருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ணதான் புரட்சி, அவங்க எல்லாம் பண்ணதான் புரட்சி, நாட்டுக்காக செய்த புரட்சி, விடுதலைக்காக செய்த புரட்சி. அந்த புரட்சி வீரர்கள் படையில இவர் இருந்திருக்காரு, இவர் பேரையும் எழுதி போட்டிருக்காங்க. பேரு வாஞ்சிநாதன் பேர் வந்துருச்சு. அவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள். நீங்க தமிழ்நாட்டில் எங்க போனாலும், தமிழ்நாட்டில் எங்க போனாலும் ஜெய்ஹிந்த். இந்த ஜெய்ஹிந்துங்கிற முழக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை பேரே அது பாருங்க. நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர், திருவனந்தபுரத்திலே வளர்ந்தவர். அவங்க அப்பா ஒரு காவல்துறை அதிகாரி, அவங்க அப்பா ஒரு காவல்துறை அதிகாரி. ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை சிறு வயதிலேயே வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் இந்த கோஷங்கள்லாம் போட்டு வருவாங்க. அவங்கள வந்து பிரிட்டிஷ் அரசு தண்டிக்குது. அவங்க அப்பாவே அவரை கண்டிக்கிறாரு, நீ படிக்கிற பையன், நீ இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, உன்னால எனக்கு சர்க்கார் உத்தியோகம், நான் போலீஸ்காரன், நான் ஏட்டையா, ஹெட் கான்ஸ்டபிள், எனக்கு பாதிப்பு வரும். ஆனாலும் ஜெய்ஹிந்த் செண்பகராமனுக்கு ஒரு நல்ல தொடர்பு கிடைச்சது, ஒரு ஜெர்மன் நாட்டு உளவாளி, விலங்கியல் அறிஞர். அவரோட தொடர்புல அவர் ஜெர்மனுக்கு போயிடுறார், படிக்க போறார். அங்க போய் அவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்துக்காக
லாலா ஹர்தயால் அவங்களோட தொடர்பில் ஜெர்மன் நாட்டு மன்னர் கெய்சர் அவரோடு அறிமுகமாகி அங்கேயே படித்து இன்ஜினியரிங் படிக்கிறார். அந்த காலத்தில் மெரைன் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறார். அவர் படித்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புரட்சி குழுக்கள் எங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணுறானோ அங்கெல்லாம் சுதந்திர போராட்டம் நடத்தக்கூடிய நாடுகள் அயர்லாந்து புரட்சி வீரர்களோடெல்லாம் தொடர்பு கொண்டு தென்னாப்பிரிக்கா புரட்சி வீரர்களோடெல்லாம் தொடர்பு கொண்டு ஜெய்ஹிந்த் செம்பகராமன் போகாத நாடே கிடையாது. எல்லா நாட்டில் இருக்கிறவங்களையும் அப்போ மேடம் காமா இந்த மொத்த தேசிய கொடி இப்போ பார்க்கறலையே அந்த முத முத கொடியை உருவாக்குனவங்க அவங்க தான் மேடம் காமா லாலா ஹர்தயால். இந்த பேரெல்லாம் காதலியாவது கேட்கணும். வீர சாவர்கர் ஜெய்ஹிந்த் செம்பகராமன் அங்க நிறைய தமிழர்கள் தான் அங்க இருக்காங்க. அங்க இந்திய தேசிய ராணுவத்தினுடைய தலைமையகம் இருக்கு. அந்தமான் போயிருந்தோம். அந்தமான்ல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்க பூரா ரோஸ் தீவு அந்த தீவு இந்த தீவுன்னு வச்சிருந்தான். இப்ப நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவு என்று பெயர் மாற்றி எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது, எவ்வளவு வீர தீர சாகசங்கள் நடந்திருக்கிறது. சும்மா வரல சுதந்திரம். இந்த சுதந்திர போராட்ட வரலாறுகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், இவங்களை பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் சுதந்திரத்தோட மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும். சும்மா இந்த நாட்டை ஒன்றியங்கிறானே, இது எந்த வகையில நியாயம்? மறுபடியும் இதை ஒரு பிரிவினைவாதம், தேசிய கொடியை பறக்க விடுவதற்கு தயங்குவது, தேசிய கொடியோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு அது வந்து ஒரு அது ஏதோ வேண்டாத வேலை. நாங்கள் தமிழ்நாடு தனி, நாங்கள் திராவிட நாடு தனி, நாங்கள் இந்தியா கிடையாது. ஏதோ இந்தியாங்கிறது ஏதோ வேறொரு நாடு மாதிரியும், இவன் தமிழ்நாடு ஏதோ தனி நாடு மாதிரியும், இவன் ஏதோ ஒரு தேசத்து அதிபர் மாதிரியும், இவன் ஏதோ ஒரு நாட்டுக்கு எல்லாமே. நம்ம நாடு முழுக்க ஒரு கல்விக் கொள்கையை கடைபிடிச்சோம்னா, நான் இங்கே இந்த தியாகிகள் மணிமண்டபம் அங்கே போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும், சென்னையில் முதல் முதலமைச்சராக சுதந்திர போராட்ட வீரர் உத்தமர் ஓமந்தூரார். பேரே பாருங்க, இந்த உத்தமருங்கிற அடைமொழி அவருக்கு மட்டும்தான். ஓமந்தூரார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடியை ஏற்றினார். இப்போ ஒரு பெரிய விவாதம் வந்தது. அர்ஜுன் சம்பத் வந்து முதலமைச்சர்கள் கொடியேற்றுகின்ற முறையே கருணாநிதி வந்து தான் வாங்கி கொடுத்தாருன்னு எல்லாரும் டிபியில் வந்து அவங்க சமூக ஊடகங்களுடைய அந்த முகப்பில் எல்லாரும் தேசிய கொடி வைக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. எல்லாரும் வச்சாங்க, எல்லா மாநில முதலமைச்சரும் அது வந்து தேசிய கொடி தான் வச்சாங்க. அதில் கட்சியெல்லாம் வேண்டான்னு. ஆனால் நம்ம ஊர் திராவிட பேரரசர் இல்லையா, இவர் மட்டும் அவங்க அப்பா கூட ஏற்றின படத்தை வச்சுருக்க. ஏதோ சுதந்திரமே திமுக காரன் வாங்கி கொடுத்த மாதிரி, இவன் தான் மூவர்ண கூட ஏற்றின மாதிரி. நான் ஒரு கமெண்ட் பண்ணேன், இது தவறுது. உடனே அந்த விவாதத்தை எப்படி திசை திருப்புறாங்கன்னா, அர்ஜுன் சம்பத் வந்து தேசிய கொடி ஏத்துறத முதலமைச்சர்கள் ஏத்துறத வந்து கருணாநிதி தான் வாங்கி கொடுத்தாரு, அர்ஜுன் சம்பத் அதை மறுக்கிறாரு. எப்பா சுதந்திரம் வந்து ஆகஸ்ட் 15, அன்னைக்கு வந்து 1947 யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு டெல்லியில செங்கோட்டையில பண்டிட் ஜவஹர்லால் நெஹ்ரு கொடி ஏத்தினார் மூவர்ண கொடி. நம்முடைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில ஐயா ஓமந்தூரார் கொடியேற்றினார். 47 பிறகு நம்முடைய இரண்டாவது இந்த சென்னை மாகாணம், அப்போ தமிழ்நாடு கிடையாது, சென்னை மாகாணம் குமாரசாமி ராஜா அவரும் கொடியேற்றிருக்காரு. 1950 நம்ம குடியரசானம். அதன் பிறகு 52 முதல் பொது தேர்தல் வந்தது. இந்த தேர்தல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் வந்த பிறகுதான் கவர்னர்கள் கொடியேற்றினாங்க கோட்டையில. இதை ரொம்ப வசதியா மறைச்சிட்டு என்னமோ இவனுக்கு கொடியேற்றின உரிமை வாங்கி கொடுத்தானுங்கிற மாதிரி அது வரலாற்றை திரிக்கிறது. எங்க போனாலும் இப்ப நாங்க இந்த 30 எல்லா மணிமண்டபங்களும் போயிருந்தோம். அநேகமா எல்லா மணிமண்டபங்களுக்கும் போயிட்டோம். அது வாஞ்சிநாதன் மணிமண்டபம் செங்கோட்டையில் இருக்கு, இங்க சென்னையில தியாகிகள் மணிமண்டபம், அங்கெல்லாம் எங்க போனாலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த மாவட்டத்தில் யார் இருக்காங்க அந்த படங்கள்லாம் வச்சிருக்கான். கூடவே அண்ணா முதலமைச்சரான பிறகு, கருணாநிதி ஆன பிறகு, கூடவே மொழிப்போர் தியாகின் அவன் கூட தனிநாடு கேட்டவன், பொது சொத்தை நாசம் பண்ணவன், அவன் படமெல்லாம் வச்சிருக்கான். அவன்லாம் மொழிப்போர் தியாக சுதந்திர போராட்ட வீரர்கள் மணிமண்டபத்தில் இதை ஏன் வைக்கிற? அதை விட கொடுமை தெரியுமா, வாஞ்சிநாதன் மணிமண்டபத்துக்கு உள்ளே போகும்போது இப்போ செய்தி ஒலிபரப்புத்துறை அவங்க கிட்ட தான் இருக்குது, பிடபிள்யூடி அவங்க கிட்ட தான் இருக்கு, ஸ்டாலின் உதயநிதி வச்சிருக்கிறான். அந்த மணிமண்டபத்துக்குள்ளே போகும்போது இவங்க மூஞ்சி தான் தெரியுது.
இந்த தியாகிகள் பட்டியல நடுவுல வச்சிருக்கான், காந்தி மண்டபத்துல உள்ள நடுவுல ஈவரா வச்சிருக்கான், சுதந்திரத்துக்காக போராடினாரு அந்த பட்டியல வச்சு. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு இப்ப அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு புத்தகம் கொடுக்குறான், ஈவேரா பத்தி ஒரு புத்தகம், பாரதியார் பல்கலைக்கழகம் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு 10th +1+2 எயித்துல இருந்து அந்த குழந்தைங்க படிச்சுட்டு பரீட்சை எழுதி அதுல அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அரசு பள்ளிக்கு என்ன வேலை பாருங்க. அரசு பள்ளியில அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒவ்வொரு ஆண்டும் பிளஸ் டூ முடிச்சு வர்றவனுக்கு ஓட்டுரிமை வந்துருது. இவன் எப்படி இருந்தாலும் இப்போ ஒன்று 14 மாதம் ஆச்சுங்க, இன்னும் 4 வருஷம் இருக்கு. இந்த 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 முறையை இந்த பள்ளியிலேயே ஒன்றியம்னு மாத்திடுவோம், பள்ளியிலேயே திராவிடம்னு கொண்டு வந்துடுவோம், இந்த பள்ளியிலேயே இந்தியா வேறங்கிற சிந்தனையை மக்களுக்கு திணிச்சிருவோம், இந்த சிறு குழந்தைங்க மனசில் பதிய வச்சிருவோம், இந்த தேசபக்தி இதெல்லாம் தேவையற்றது, தேசிய கொடியா எழுந்து நிற்கணுமா, தேசிய கீதமா எழுந்து நிற்கணுமா, இல்ல தமிழ்நாடு தனியா. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தினம் வந்தது, தமிழ்நாடு தினத்துக்கு சர்க்குலர் போட்டிருக்கான் எல்லா ஸ்கூலுக்கும், தமிழ்நாடு தினம் கடைபிடிக்கணும். ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாம நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறுகளை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வல்ல சுதந்திரம் இந்தியாங்கிறது இது ஒன்றியம்னு சும்மா ஏதோ போச்சாம் போக்குல ஒரு கட்சி கொள்கையை சொல்லிட்டு இருக்கான்னு யாரும் நினைக்காதீங்க. இது நம்முடைய பாரத நாட்டின் ஒருமைப்பாட்டின் மீது கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மூர்க்கத்தனமான தாக்குதல். இது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி. இதற்கு அவர்கள் தமிழை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள், இதற்கு அவர்கள் அரசியலை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள், இதற்கு அவர்கள் ஜாதியை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்துணை பேரையுமே ஒரு ஜாதிய வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப காமராஜரா நாடார் தலைவர், சிதம்பரனாரா பிள்ளமார் தலைவர் இல்லைங்களா, எல்லாருக்கும் ஒரு ஜாதி அடையாளம். அப்ப யார் தான்டா தேசிய தலைவர், யார் தான் வந்தே மாதரம், யார் தான் பாரத் மாதா கி ஜெய், யாருன்னா தேசிய தலைவர் யாருன்னா தேசிய தலைவர் திருமாவளவன், தமிழர் தலைவர் அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், இவங்க தான் தலைவர், ஜெயலலிதா இவங்க தான் தலைவர், இவங்க தான் ஜாதி தலைவர் இல்ல. பாக்கி எங்கால் நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போறனால எல்லாரும் ஜாதி தலைவர்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது சம்பந்தமெல்லாம் நான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் ஒரு 3 செய்தி தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்று வந்தே மாதரம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஜெய்ஹிந்த், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாரத மாதா வாழ்க, ஒன்றியமல்ல இந்தியா, திராவிடமல்ல தேசியம், தமிழகம் தேசிய பூமி, பாரத பூமி பழம்பெரும் பூமி, இதுதான் சுதந்திர இந்தியா 75. இந்த 75 இல்லை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்பாகன்னு சொல்கிறான் இல்லையா, முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய், இன்னும் எத்தனை 1000 வருடங்களாக இருந்தாலும் இந்தியா இந்தியாவாக, இந்த 75ஆம் ஆண்டு இந்தியா என்பது 100ஆண்டு இந்தியாவாக, 1000ஆவது ஆண்டு இந்தியாவாக, 1000000ஆவது ஆண்டு இந்தியாவாக, காலத்தால் அழிக்க முடியாத இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப நான் பிஜேபிக்காரர்காக ஒன்று சொல்றேன். முதல்ல நீங்கள் அண்ணாமலை கிட்ட ஜாகிரதையாக இருங்க. வீட்டில் நாய் இருந்துச்சுன்னா வெளியே ஒரு போர்டு வைப்பாங்க, பி வேர் ஆஃப் டாக், நாய்கள் ஜாகிரதைன்னு. அந்த மாதிரி அந்த அரசியலில் வெறி பிடித்த நாய் அந்த அண்ணாமலையிடம், பாஜகவினர் ஜாகிரதையாக இருங்க, உங்களை வச்சு குளிர்காயிரம் அந்த அரசியலில். சினிமாவில் வில்லன் அரசியல்வாதி வரான் இல்லை, வெளியே நல்லவன் மாதிரி நாடகம் போடுவான், உள்ளே பெரிய ஃப்ராடாக இருப்பான், அந்த ஃப்ராட் வேறு யாரும் இல்லை, அண்ணாமலை தான்.